உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் பாதுகாப்பு கழகம் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரு கழகம் என்ற ஒன்று அறிவித்து அது தலைமை தேர்தல் ஆணையத்திலே அனுமதி கொடுத்திருக்கின்றது. விரைவிலே அது ரத்தாட்சி வந்துவிடும். அந்த நிலையிலே அந்த மக்கள் பாதுகாப்பு கழகம் தலைவர் என்ற முறையிலே சென்ற முறை 2011 தவறவிட்ட ஸ்ரீரங்கம் தொகுதி மீண்டும் என்னை தேடி வந்திருக்கிறது. நிச்சயமாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மக்கள் பாதுகாப்பு கொடுக்கும். எதற்கெடுத்தாலும் தலைமையை கேட்கும் தலைமை கேட்கும் எண்ணமில்லாமல் மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கின்ற கட்சி ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த கட்சி வளரப்போகிறது. நிச்சயமாக சொல்கின்றேன், மக்கள் மத்தியிலே அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ சந்திக்கக்கூடிய மோதல்கள் நிறையாக இருக்கப் போகிறது வரும் காலங்களில். அதற்கெல்லாம் அனுமதி அளிக்காமல் காவல்துறையும் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோ மக்களுக்காக வேண்டு மட்டும் கொடுத்தாலே ஆனால் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை கொடுத்ததோடு தெரிவித்துக் கொள்ள, இல்லை என்றால் மாற்றிக்கொள்ளப் போது நீங்கள் தான். இன்று கூட நேற்றைய தினம் கூட மாநகராட்சி ஆணையெல்லாம் மதிய நிமித்த வர சொல்லியிருக்கிறார்கள். ஏன் மக்களுக்கு சேவை செய்ய துணிஞ்சு வாருங்கள். மக்கள் வரிப்பள்ளியில் பணம் சம்பாதிக்கிறீர்கள், வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் புகார் கொடுத்தால் நீங்கள் தவறி ஒரு நல்ல முடிவை எடுக்கவில்லை என்றால் அரசியல்வாதி பின்னால் போனால் நீங்கள் தான் பலிகளாகப் போகிறீர்கள். உங்கள் குடும்பம் நடுத்தருக்கு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையோடு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் உங்களுக்கு அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன், உங்கள் பின்னால் மக்கள் பாதுகாப்பு என்றும் இருக்கும், மக்களுக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் காத்திருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வேட்புமனை தாக்கல் செய்ய நான் இன்று செல்கின்றேன்.